ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரத்தீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு குவிக் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம், அதாவது பட்டர் பாப்கார்ன். இந்த பட்டர் பாப்கார்னுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா, கார்ன் எடுத்திருக்கேன். கார்ன் வந்து கடைகளில் வந்து சின்ன சைஸில் கிடைக்கும், பெரிய சைஸில் கிடைக்கும். அதில் வந்து நம்ம பாப்கார்னுக்கு வந்து சின்னதை தான் நம்ம யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். பெருசு வந்து நம்ம போட்டால் பொரியாது. அப்புறம் வெண்ணெய் இல்லைன்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கீ வேணும்னா கீ ஆட் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேஸ் திக்கான பாத்திரம் எடுத்துக்கலாம். பேன் மாதிரி இருந்தாலும் சரி, இல்லைன்னா குக்கர் மாதிரி எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சோளத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் பட்டரில். வறுக்கிறப்போ நம்ம ஃப்ளேமை லோவில் வச்சு வறுத்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு குக்கர் மூடி எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம அந்த கேஸ்கெட் யூஸ் பண்ண போகிறது இல்லை, மேலே வெயிட் யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஹை ஃப்ளேமில். இப்போ வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம் குக்கரை. இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் பாப்கார்ன் வந்து பொரிய ஆரம்பிக்கும். பொரியும் போது அந்த பாப்பிங் சவுண்ட் கேட்கும். அந்த பாப்பிங் சவுண்ட் வந்து ஃபுல்லாக அடங்கினதும் பாப்கார்ன் வந்து ஃபுல்லாக பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வைங்க, குக்கரோட ஃப்ளேம் குறைக்காதீங்க, அப்போ தான் பொரியும் ஈவனாக. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள பாப்கார்ன் வந்து பாப் ஆகிற சவுண்டு கேட்குது பாருங்கள். பாப்பிங் சவுண்ட் கேட்குது, டப் டப்புன்னு வெடிக்கும். அந்த பாப்பிங் சவுண்ட் வந்து ஃபுல்லாக அடங்கினதும் பாப்கார்ன் வந்து ஃபுல்லாக பொரிஞ்சிருக்கும். நல்லா பட்டரோட அந்த ஸ்மெல் வந்து நல்லா வருது ஃப்ளேவர். யூஸ்வலாக நம்ம வந்து கடைகளில் வெளியில் வந்து இன்ஸ்டன்ட் பாப்கார்ன் மிக்ஸ் வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பொரிச்சு கொடுப்போம். அதை விட நம்ம வந்து இது வீட்டை நம்ம செய்கிறதுனால அடிக்கடி நம்ம வந்து இது வந்து நம்ம பசங்க செஞ்சு கொடுக்கலாம். இதில் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாததுனால பசங்களுக்கு வந்து எந்த கெடுதலும் கிடையாது. பாருங்கள், அந்த பாப்பிங் சவுண்ட் வந்து ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. இப்போ குக்கரை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பாப்கார்ன் ஃபுல்லாக எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.